தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் செய்திகள். கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட மக்களவைத் தேர்தலின் போது பணப்பட்டுவாடா புகாரின் காரணமாக வேலூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வேலூர் தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் அதிமுக கூட்டணி சார்பில் ஏசி சண்முகமும் திமுக சார்பில் கதிர் ஆனந்த் உள்ளிட்ட 28 பேர் இந்த தேர்தலில் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 71.51% வாக்குகள் பதிவாகின. இந்த வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட உள்ளது. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்காக 72 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையின் சீல் வேட்பாளர்கள் முன்னிலையில் உடைக்கப்பட்டன. பின்னர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 தனி அறைகளில் எண்ணப்பட உள்ளன. ஒவ்வொரு அறையிலும் 14 மேசைகள் உள்ளன. மொத்தம் 22 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும். அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் தங்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது என்று மிகுந்த ஆர்வத்துடன் காத்துக் கொண்டுள்ளனர். இந்த தேர்தலில் வெற்றி பெற போவது யார்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.